ஓகே டேக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாரதி. இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில் ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்மில் வெளிவந்திருக்க ஈமோஜி வெப்சீரிஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம மகத் நடிச்சிருக்காப்புல, அடுத்ததாக மானஷா அவங்க நடிச்சிருக்காங்க, தேவிகா சதீஷ் அவங்க நடிச்சிருக்காங்க ஹீரோயின்ஸாக. ஸோ இந்த எபிசோடு ஃபுல்லாக 7 எபிசோடு. ரொம்ப அழகாக டைரக்டர் வந்து படம் பிடிச்சிருக்காரு. இது வந்து இந்த காலத்தினுடைய இளைஞர்களுக்கு பக்காவாக எப்படியெல்லாம் இந்த காலத்தில் இளைஞர்கள் எப்படி வந்து காதலை அணுகிறாங்க, வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறாங்க, அதே மாதிரி பெண்களும் எப்படி அந்த வாழ்க்கையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சாக அனுபவித்து அந்த டைரக்டர் எடுத்திருக்காரு. அவ்வளோ அழகாக ஒவ்வொரு எபிசோடுமே நம்ம வந்து இப்போ இளைஞர்கள் இந்த காலத்து 2022 எப்படி பிரதிபலிச்சிருக்குது அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சாக பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டரு ஷாம் ராகவா. அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா தெளிவாக ஒவ்வொரு இதுவும் அழகாக, அதுவுமே இளமை ததும்ப ரொம்ப செக்ஸியாகவும் கொஞ்சம் இருக்குது. அதே சமயத்தில் அவங்கவுங்க ஆம்பிஷனை வந்து விட்டு கொடுக்காமல் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் டைரக்டர் இருந்திருக்காரு. எந்த விதத்துலேயும் அப்படி இப்படி பிசகாமல் நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட்டை தெளிவாக கொண்டு போயிட்டுருக்காரு. ஒரு பையன் எப்படி யதார்த்தமாக ஒரு வாழ்க்கையை அணுகிறான் அப்படிங்கிறதும், ஸோ பொண்ணுங்க இப்போ பொண்ணுங்க எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறதையும் இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறார். இதில் காதல் வலி ஈமோஜின்னா அதில் எல்லா சிம்பிளும் அடங்கும். அதில் வந்து காதல் வலி சந்தோஷம் சிரிப்பு எல்லாமே இருக்கிறது தான் ஒரு ஈமோஜி நம்ம பயன்படுத்துகிற செல்ஃபோனில் இருக்கும். அதே மாதிரி இந்த வெப்சீரிஸ்லேயும் அழகாக ஒவ்வொரு காயினாக நவுத்திக்கிட்டே போகிறாரு. அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் எப்படி கொஞ்சம் அணுகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக போகிறாங்க. ஸோ அந்த தேவிகா அவங்க வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து வைல்ட் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆம்பிஷனில் பயணிக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க இந்த வெப்சீரிஸுக்கு. பயங்கர இதில் வந்து ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாங்க. இந்த வெப்சீரிஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு இன்றைக்கி ஒரு எபிசோட் பார்க்கலாம், அடுத்த சீரியஸ் அடுத்த நாள் பார்க்கலாம் அப்படின்னு இல்லாமல் அப்படியே உக்காந்தா 7 பார்த்துட்டு தான் முடிக்கணும் அப்படிங்கிற ஸ்பீடில் இது இருக்குது. அவ்வளோ அழகாகவும் இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த ஈமோஜி வெப்சீரியஸை கண்டுகளிங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திரைப்படம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.